எல்லாருக்கும் வணக்கம். மான்சூன் டிராவலருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான, எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இடத்துக்கு தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய சிறப்புஞ்சுன்னு சொல்லக்கூடிய சின்ன கிளாருக்கு தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வால்பாறை வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதற்கு நம்ம ட்ரெயின் மூலயமாகவும் வரலாம், அதே நேரம் பஸ் மூலயமாக வரலாங்க. நீங்கள் ட்ரெயின் மூலயமா வந்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டி மட்டும்தாங்க இருக்குது. ஏன்னா நீங்கள் பொள்ளாச்சி வந்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து தான் உங்களுக்கு வால்பாறை போக முடியும். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரூட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு கூட வரலாம். கோயம்புத்தூர்லேருந்து அடிக்கடி உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு அடிக்கடி உங்களுக்கு ரயில் வசதியும் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சிலேருந்து நீங்கள் வால்பாறை வரலாம். டைரெக்டாகவும் பஸ் இருக்குங்க, ஆனால் ரொம்ப டைமிங்கில் தாங்க இருக்குது. நீங்கள் பொள்ளாச்சி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏறுறதுக்கு இருக்கிற அடிவாரங்க. இங்கே வந்துட்டு வண்டியை ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுப்பாங்க. நீங்கள் டீ குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இறங்கி டீ குடிக்கலாம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குங்க. காலையில் சாப்பிட்னா கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட போகலாம். ஓரளவு டீசெண்டாகவே இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாங்க வந்து ஆழியாரோடைய டேமுங்க. இந்த ஆழியார் டேமோடைய பின்புறத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் நிற்கிறதுனால நீங்கள் இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா இறங்கி அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க. இங்கே இதுக்கப்புறம் நம்ம 40 குண்டை ஊசி வளைவுகளை கடந்து தாங்க இந்த வால்பாறை போவோம். இந்த ஆழியார் டேமு நம்ம ஒரு 1 ஹவர் வரைக்கும் நம்ம இங்கேருந்து கீழேருந்து நம்ம வால்பாறை போகிற வரைக்கும் அழகாக பார்த்துக்கிட்டே போகலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக பாருங்கள். நமக்கு அழகான ஒரு யானையும் கூட ஆழியார் டேமில் தண்ணி குடித்தத கூட நம்ம பார்த்தோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப தூரத்தில் தான் தெரிஞ்சுது, இருந்தாலும் இங்கேருந்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிரைவர் அண்ணா கூட ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல நிறுத்திட்டு தான் போனாருங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க.
நீங்கள் வால்பாறை சுற்றுலா போகிறதுக்கு உங்களுக்கு ஊட்டிக்கு போகிறத விட கொஞ்சம் செலவு கொஞ்சம் குறைவாக தாங்க ஆகும். அதே நேரம் உங்களுக்கு அதில் கிடைக்கிற அனுபவங்கள் இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் கிடைக்குங்க. இதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடங்க. ஏன்னா உங்களுக்கு கூட்டம் இல்லாத, ரொம்ப கூட்டம் இல்லாமல் ஒரு அழகான ஒரு இடத்த நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வால்பாறை வரலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இங்கேருந்து உங்களுக்கு இந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க. நீங்கள் இங்கேருந்து கூட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே ஒரு 30-40 கிலோமீட்டர்லேயே அதிரம்பள்ளி ஃபால்ஸ் வந்துடும். அதையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம், நல்லாயிருக்குங்க. ஏன்னா இங்கே சுற்றி நிறைய ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, அதை சுற்றி தாங்க இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து நீங்கள் பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா, ரூம் ரெண்ட் வந்து சீசனில் போனீங்கன்னா உங்களுக்கு 1000-1500 வரைக்கும் வருங்க. அதே நீங்கள் ஆஃப் சீசனில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே வாங்கலாங்க. 500 கூட ஹோம் ஸ்டேஸ் இருக்குங்க. இங்கே நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்கிறதுனால நீங்கள் 1-2 இடத்துல நீங்கள் விசாரிச்சிங்கனாலே ரொம்ப கம்மியான இதுக்கே கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு செலவு வந்து கொஞ்சம் குறைவாகவே இல்லை, பட்ஜெட்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம். அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வால்பாறை வாங்குங்க. வால்பாறையில் உங்களுக்கு ஹோட்டல்ஸ்க்கும் ப்ராப்ளம் இல்லைங்க, எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க. நிறைய கடைங்க இருக்கும், அதனால் உங்களுக்கு வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ்ஜு ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. அதே நேரம் உங்களுக்கு இதுக்கு ஆகக்கூடிய பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 ரூபா இருந்தால் போதுங்க. நீங்கள் வால்பாறை வந்து அழகாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து கூட நீங்கள் அழகாக சுற்றி பார்க்கலாம். எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே கொஞ்சம் டைமிங்கில் தாங்க இருக்குது. அங்கே நிறைய சுற்றுலாத்தலங்கள், நிறைய இடங்கள் இருக்குதுங்க. அது எப்படி போகலாம், எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்டைக்கட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக எஸ்டேட்டு தாங்க, சுற்றி டீ எஸ்டேட்டில் தான் உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வால்பாறை வரைக்கும் இருக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக வருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்படி லோ பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கலாம், அதுவும் நம்ம போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறது தாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான, ரொம்ப அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களும் நம்ம எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கணும். அதுக்காக தான் நம்மளுடைய சேனலேங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், அது மாதிரி தாங்க. எல்லாராலேயும் வந்துட்டு எல்லா இடங்களுக்கும் போக முடியும். நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பட்ஜெட் இருந்தால் தான் நம்ம சில இடங்களுக்கு போகணும் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போகலாமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியாக போகலாம். அதே நேரம் நம்மளுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசாங்கங்களுக்குமே வந்து எல்லாத்துக்குமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்கங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போக முடியுங்க, கம்மியான அமௌண்ட்லேயும் போகலாம்.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். எப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். நம்ம வால்பாறை ரீச் ஆகிட்டோங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறையிலேருந்து சின்ன கலர் போயிருந்தோம், அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.